தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே சம்படி மேலத்தெருவை சேர்ந்தவர்தான் செங்கமலம். வயது 47. இவருக்கு 2 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு இவரது கணவரான கணேசன் இறந்து விட்டார். 2 மகள்களையும் உறவினர் வீடுகளில் விட்டுவிட்டு மகனான கோமதி சங்கர் வயது 9 என்பவருடன் செங்கமங்கலம் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் நேற்று காலை செங்கமலம் வீட்டின் அருகே தரிசாக கிடைக்கும் வயலில் ஆடைகள் களைந்த நிலையில் இரத்த காயங்களுடன் சடலமாக கிடந்துள்ளார். தகவல் அறிந்த ஏரல் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். முதற்கட்ட விசாரணையில் மகனுடன் செங்கமலம் தனியாக வசித்து வந்ததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் நேற்று முன்தினம் இரவு வீட்டுக்குள் புகுந்து திண்ணைக்கு இழுத்து வந்து பலாத்காரம் செய்திருக்கலாம் என்றும் அவர் எதிர்த்து போராடியதால் சரமாரியாக கட்டையால் தாக்கியதில் இறந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. பின்னர் உடலை அங்கிருந்து வயலில் வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த கொடூர கொலை தொடர்பாக அதே கிராமத்தைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் பிடித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.